என்ன பாக்குறீங்களா, மிளகா, மிளகா வச்சு மிளகா பஜ்ஜியுமே பிளஸ் இது என்னன்னா அப்பளமா, அப்பள பஜ்ஜி, இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஏகே, நான் உங்க ரஞ்சித். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா, மிளகா வந்து எப்படி கட் பண்ணணும்னா முழுசாவே போடலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பின்னாடுக்கு இது பார்த்தீங்களா, இது தேவை இருக்காது. அதே வந்து இப்படி கட் பண்ணிங்கன்னா வந்துடும், அதே வந்து வேஸ்ட். அதுக்கப்புறம் இது இப்படியும் வெட்டலாம், இப்படியும் வெட்டலாம், எப்படி உங்களுக்கு சௌரியமோ அப்படி வெட்டுங்க. நான் இப்படியே வெட்டுறேன், ஆப்ரேஷன் பண்ணுறேங்க மிளகாயை. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு மிளகா, ஓகேவா? இப்போ ரெண்டாம் போடலாம், நாங்கள் கொஞ்சம் நாளாக போட்டு ரொம்ப சின்ன சின்னதாக, அதுக்குன்னா இதே சைஸ் சின்னது பண்ணியாதாங்க. வெட்டிக்கிட்டேன், இப்படி மிளகாய் வெட்டி வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா மிளகாயும் வெட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் எல்லாம் வந்து வெட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம மசாலா கலக்கிடலாம். மசாலா கலக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த பஜ்ஜி மாவு அந்த மாதிரி மாவு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஊற்றி லைட்டாக தண்ணி வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கினா போதும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆ, போது போது, மாவு தான் நீங்கள் கலக்க கலக்க அப்படியே தண்ணி சேர்த்து சேர்க்கலாம். ஆ, ஊதுரா, அது தண்ணி ஊற்று, மாவு கொஞ்சம் தண்ணியே அது சேர்த்துக்கிங்க. இன்னும் வந்து ஆ, போது போது போது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆ, இன்னும் கொஞ்சம் ஊற்றுறா. ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் ஸ்பூன்லேயே கலக்கலாம். நீங்கள் மாவு கொஞ்சம் குருடா இருக்குங்காட்டி லைட்டாக இது ஊற்று 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 குழப்பம் ஊற்று 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 நான் கொஞ்சமாக ஊற்று, கொஞ்சம் உண்டு. ஆ, போதும் போதும் போதும், ஓகேங்க. மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உன்னை அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை போட்டு எடுத்து பொரிச்சிடலாம், ஓகே? ஓகே, ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் ஒரு மீடியம் பக்குவத்தில் இருந்தால் தான் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆல்மோஸ்ட் கொதிச்சுட்டு இருக்குது. எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாயை வந்துட்டு எடுத்து மாவில் கலக்கி போடலாம். எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும், எண்ணெய் ஒன்று கொஞ்சம் கொதிக்கணும். அப்புறம் மிளகா பொரிச்சதுக்கு அப்புறம் அப்பளம் பொரிச்சு போட்டு, அப்பளம் பொரிச்சு அப்பளம் சாப்பிடணும். அப்பளம் வச்சு கூட்டி சாப்பிடா, இல்ல அப்பளம் பொரிச்சு, அப்பளம் பொரிச்சு மிளகா பொரிச்சு, ரெண்டு மிளகா பொரிச்சு. உங்க ரெண்டுல உனக்கு என்ன பிடிக்கும் ரஞ்சித்? அப்பளம் பொரிச்சு. அப்பளம் பொரிச்சியா? அப்ப ஃபர்ஸ்ட் அப்பளம் பொரிச்சில இருந்து வைக்கலாம் இல்ல மிளகா பொரிச்சில இருந்து? மிளகா பொரிச்சில இருந்து வைக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மிளகா பொரிச்சு அப்புறம் அப்பளம் பொரிச்சு, ரெண்டுமே உங்களுக்கு எப்படி பிடிக்குங்க? வெரி சிம்பிள் தாங்க, மாவுல வந்து கலக்கி உள்ள போட்டு எடுத்து பொரிச்சு சாப்பிட்டா வரும். அப்புறம் இன்னும் எல்லாம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, இந்த வந்து பஜ்ஜி மாவு போடும் போது லைட்டாக சால்ட் போடுவீங்க, சால்ட்டு தேவையில்லை, மேக்ஸிமம் எல்லாமே அதுலேயே இருக்குது. நீங்கள் சால்ட் போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப கொஞ்சம் உப்பு கிடைக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நஞ்சி மிளகா பஜ்ஜி சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, இப்போ ஒரு மிளகா நம்ம வெட்டி வச்ச மிளகா போடலாம், இல்லை வந்து நீங்கள் முழுசாக ஒரு மிளகா போடணாலும் போடலாம், அது உங்களோட விருப்பம். ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. சிறுசாக வெட்டி வெட்டி போட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவில் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நல்லா இப்படி இது பண்ணி மாவை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டு பொரிக்க போகிறோம். இப்படி போட்டுறோம், ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டுடலாம். மாவு போட்டு அப்படியே உள்ள போட்டுக்கலாம், போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேணும். ம்,
எப்படிங்க இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பஜ்ஜி வந்து சுட்டாச்சு, மிளகா பஜ்ஜி ரெடி, மிளகா பஜ்ஜி ரெடி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பள பஜ்ஜி. இப்ப அப்படியே வந்து எண்ணெய் ஃபில்டர் பண்ணி ட்ரைனிங் போட்டறலாம். வடிகட்டி போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகாய் எல்லாம் பொடிச்சு எடுத்துடாச்சு, மிளகா பஜ்ஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பள பஜ்ஜி. அப்பளத்தை வந்து ரெண்டா விட்டிருவியா? சில பேர் சிசரால வச்சு கட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் வேண்டாம். அப்பளத்தை இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு ரெண்டு சைடு இது பண்ணிட்டு அப்படியே எண்ணெய்கள் வச்சு எடுத்துரும். கூடா ரெண்டு ரெண்டாவது போட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா பொசு பொசு பொசுன்னு வருதுங்க. எப்படி பொசு பொசுன்னு வருது அப்படியே இந்த சைடு வருது லைட்டா. அப்பளம் எல்லாம் ரொம்ப இருக்குங்க. எப்படிங்க இருக்கு அப்பளம் பஜ்ஜி? நல்லா டக்குன்னு வந்துருங்க அப்பளம் பஜ்ஜி. ரொம்ப அத மாதிரி எல்லாம் நீங்க அதிக நேரம் பிடிக்கணும் அவசியம் இல்லை. லைட்டா இது பண்ணிட்டு ஆயில் ஃபில்டர் பண்ணிட்டு அடுத்த அப்பளம் மறுபடியும் அப்பளம் போட்டு அப்பளம் பஜ்ஜி பொறிச்சு எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டேஸ்டிங்க்கு நம்ம ரஞ்சித்தோட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்டிங் பாக்கலாம். ரஞ்சித் ஃபர்ஸ்ட் அப்பள பஜ்ஜி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அப்பள பஜ்ஜி சாப்பிடுங்க. ரொம்ப வேற லெவல் இருக்குங்க, சூப்பரா இருக்கும். மிளகா பஜ்ஜியும் டேஸ்ட் பாருங்க. பாத்து பாத்து இது வேற லெவல் இருக்குங்க. மிளகாய் இப்ப காரமா இருக்கா? காரமா நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கா? சூப்பரா இருக்கா. ஓகே, இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுட்டா நம்ம போடுற வீடியோவில் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.